உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 14/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை தேய்பிரை. இன்றைய திதி நவமி திதி. பகல் 10:24 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். பகல் 12:12 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு கேட்டை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று பரணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஏழுமலையப்பன் சகஸ்கர கலசாபிஷேகம். இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க, விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய, புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்புண ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியரின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு தளர மாட்டீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்றெல்லாம் நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும்.
எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரை காரியங்களையும் நீங்கள் செய்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பிடிவாத போக்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க. குடும்பத்தினருடன் நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தற்போது எளிய தீர்வுகள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.